இவங்கெல்லாம் எல்லோரும் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்ருக்காங்க. நான் வந்து அப்படியே ஒரு ரீல்ஸாக போட்டுறேன். இது லைட்டு தொட வேணாம், அப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. இப்போ என்கிட்ட மைக் வேறு இருக்குது, அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மைக் ஒரு ஆள் பிடிங்கிட்டாங்க அப்படின்னா பார்க்கலாம், இருங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என் கசின் இருக்கான் பாருங்க. என் கசினுக்கு இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேக் சம்பவம். இப்போ பத்து வருஷம் உள்ள இருந்தேன் மட்டும்தான் சார் தெரியும். உள்ள போறதுக்கு முடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது. கைஸ் இப்போ வந்து வந்தாச்சு. இதோ தெரியுதா ஷேடோ இருந்து, இதோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது போயிடுச்சு. இதுதான் ஆர்ச். ஆர்ச்கிட்ட எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து 3:00 இல்லை 4:00 அப்படி தான், சாரி 3:00 தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போது எங்கள் கார் வந்து பேக் சைடில் நிற்க வச்சிட்டோம். எத்தனை கார் இருக்கான்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த பக்கம் பஸ்ஸுங்க, இந்த பக்கம் அந்த அந்த ரோட்லலாம் பஸ்ஸுங்க, இந்த ரோடில் தான் காருங்க, ஜீப்புங்க, அப்புறம் பைக். பைக்கெல்லாம் இருக்காது மேக்ஸிமம். இங்கே லோக்கலில் ஜீப் திரும்புவாங்க பாருங்க. அது வந்து ஒரு செப்பரேட் லைனில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சரி வாங்க அந்த ஆர்ச்சை பார்க்கலாம். அந்த ஆர்ச் பார்க்குறது தான் நானும் போயிட்டுருக்கேன். ஐயோ என்ன வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, விலாக் எடுத்துகிட்ருக்கேன்ல. அது நிறைய பேர் விலாகர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. என்ன இவன் டிஃப்ரெண்ட்டாக கேமரா தூக்கிட்டு வரான் அப்படின்னு. எப்படி இருக்கு இந்த வியூ இருங்க, நான் அப்படியே ஒரு கிளிக் எடுத்துக்கிறேன். இது இது செம்மையாக இருக்கு. இவங்கெல்லாம் எல்லோரும் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்ருக்காங்க. நான் வந்து அப்படியே ஒரு ரீல்ஸாக போட்டுறேன். இது போதும், இது வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஷார்ட் வீடியோ போடுறேன். இதில் ஷார்ட்டாக நான் போடுறேன். ஒரு மியூசிக் ஏதாச்சும் நல்லதாக செட் பண்ணி. ஆனால் இந்த லைட் நைட்டில் இதை பார்க்குறதுக்கு நான் நிறைய டைம் மார்னிங் டைமில் தான் இந்த ஆர்ச்சை பார்த்துருக்கேன். இந்த ஆர்ச் முன்னாடி கருடாசாமி இருக்கிறது. ஆனால் மார்னிங் டைமில் இப்போ தான் பார்க்குறேன். இதுதான் ஆர்ச்சு. ஆர்ச்சு ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன் நான். போலீஸ் அவங்க எதுவும் சொல்லா கட்டி நல்லாயிருக்கும். எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நான் நடுவில் போய்க்கிறேன். இதெல்லாம் கருடாசாமி தான். இதுதான் மிடில் இருக்குது. நான் அப்படியே கரெக்டாக ஒரு கிளிக் எடுத்துக்கிறேன். இருங்க இங்கே இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் கருடாசாமி. நான் ஃப்ரண்ட் சைடில் காட்டியிருப்பேன். நல்லா கலர் கலராக செம்மையாக இருக்குது. லைட்டு தொட வேணாம், அப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. இப்போ இந்த கேட் இங்கே இருக்குது பாருங்க. இந்த கேட்டு இந்த கேட்டு இந்த ரெண்டு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா, சாரி அந்த கேட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இந்த கேட் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் நாங்கள் டைரெக்டாக மேலே போக வேண்டியது தான். சரிண்ணா, அப்புறம் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ பார்க்கலாம். இருங்க நான் ஓப்பன் பண்ணிட்டப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். போலீஸ் அவங்க வேறு பார்த்துட்டே இருக்காங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது. சரி வாங்க நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், நான் வந்து அங்கே ஃபோட்டோஷூட்டெல்லாம் முடிச்சிட்டேன். ஃபோட்டோஷூட் அப்புறம் சும்மா ஒரு தம்ப்நெயிலுக்காக வச்சுக்கினேன். நல்லா இருக்குல்ல இது வியூவு, அது செம்மையாக இருக்கும் வியூவு. இங்கே வந்து தெலுங்கில் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியும் தெலுங்கு படிக்கிறதுக்கு. ஆனால் கூடி கூடி தான் படிப்பேன். சடனாக இதை படிக்க சொன்னால் என்னால் முடியாது. சரி வாங்க அப்படியே போகலாம். நம்ம காருக்கிட்டேன்.
நம்ம கார் மீன்ஸ் மாமா கார் கிட்ட போகலாம். ஐயோ எத்தனை காருக்கு பின்னாடி தான் நம்ம கார் இருக்கு. தெலங்கானா வண்டி, தமிழ்நாடு வண்டி, எல்லா வண்டியும் பார்க்கலாம். திருமலாக்கு வந்தோம், சீக்கிரம் வந்துடுங்க. அது எப்படின்னு தெரியல, நிறைய பேர் வராங்க. நீங்கள் தமிழ்நாடு வண்டி பார்க்கணுமா? மகாராஷ்டிரா, இது மகாராஷ்டிரா காரு, இது தமிழ்நாடு காரு. நிறையா தமிழ்நாடு, இப்போது மேக்ஸிமம் தமிழ்நாடு, தெலங்கானா, கர்நாடகா, ஆந்திரா எப்பவுமே நார்மலாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் எங்கே தாண்டி போயிட்டேன்னா என்ன, யோ எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. ஆ அங்கே இருக்காங்க எனக்கு தெரியுது, கார் கொஞ்சம் வெளியே இருக்குது அதுதான். சரி வாங்க போகலாம். நான் வந்து உள்ளே என்டர் ஆகிறப்போ நான் அப்படியே காட்டுறேன். அப்போவே நான் காட்டினால கேட் அங்கே ஓப்பன் பண்ணணும், இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்ட்டு. அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அதான் கிளம்பிட்டோம். இது போகவே மாட்டேங்குது. வாங்க அப்படியே உள்ள போகலாம். இப்போ வந்து நாங்கள் செக்கிங் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், செக்கிங் பண்ணுவாங்கள்ல. இப்போ என்கிட்ட மைக் வேறு இருக்குது, அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மைக் ஒரு ஆள் பிடிங்கிட்டாங்க அப்படின்னா பார்க்கலாம், இருங்க. அப்படியே மைக் இருந்ததுக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போ ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என் கசின் இருக்கான் பாருங்க, இங்கே ஒரு மாதிரி பிங்க் ஷர்ட் போட்டுன்னு, அவனுக்கு வந்து பேக் மாட்டிக்கிச்சு. அது திரும்ப அவங்க ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டாங்க, எடுத்து கொடுத்தாங்க, மாட்டிக்கிச்சு. அது இழுக்கிற இழுக்கிற வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் அவங்க இருந்துன்னு, அது அந்த ட்ரெட்மில்லாக சம்திங் பெல்ட் மிஷின் இருக்கும் பாருங்கள், அதுலேருந்து ரிவர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இழுத்து எடுத்து கொடுத்தாங்க. அது அவங்க லவல வளவான்னு கத்திட்டு இருந்தாங்க, சரியான இதாகிடுச்சு. அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் இங்கே. சரிங்க, நாங்கள் கார் வந்தது அப்படியே ஏறலாம். மேலே என்டர் ஆகிட்டோம். ஃபுல்லாக ஃபாகு தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக மிஸ்டாக, மிஸ்ட்டு. ரொம்ப அர்லி மார்னிங் போகிறதுனால ரொம்ப மிஸ்டாக இருக்கு. வாங்க போகலாம் போகலாம் கைஸ். இப்போ வந்து ரூம் புக் பண்ணுறதுக்காக அங்கே லைனில் நிற்கணும். வாங்க, நாங்கள் வந்து லைனில் நின்றுட்டுருக்கோம். நின்றுட்டுருக்கேன்னா போய் லைனில் நின்றுட்டுக்கப்புறம் நான் வந்து விலாக் எடுக்க முடியாது. அதனால் ரூமெல்லாம் புக் பண்ணிட்ட அப்புறம், நாங்கள் வெளியே வந்துட்டப்புறம் நான் விலாக் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய க்யூ நின்றுட்டுருக்கு. நாங்கள் வந்து 20 ஏஜுக்கு அப்புறம் இருந்தால் தான் ரூம் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னான்னு தெரில. ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும், எனக்கும் கசினுக்கும் 20 தான் ரன்னிங்கு. அதனால் பார்க்கலாம், எங்களுக்கே டவுட் தான் ரூம் கொடுக்குறது. பார்க்கலாம், இருங்க காய்ஸ். எப்படி அடித்து பிடிச்சி ரொம்ப நேரம் ரெஷ்டில் நின்று, ஒரு அரை மணி நேரம் கிட்ட நின்றுட்டுருப்போம். இப்போ டைம் எவ்வளோனா 5 மணி ஆகுது. உள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ரூம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரில. எங்களுக்கு வேறு 20 இயர்ஸ் மேலே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 20 ரன்னிங் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரில. அங்கே வாங்கிட்ட அப்புறம் பார்க்கலாம், இருங்க.
அங்கே பாருங்க வடக்க நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, லவலவலவலவா கத்தி நிற்கிறாங்க. நான் வேறு வீடியோ பிடிச்சிருக்கிறேன், டக்குனு இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். இனத்துக்கு தான் அப்படி கத்திக்கிறாங்களோ, எல்லாருக்கும் தான் லைனில் நின்றுட்டு இருக்காங்க, அப்படி இனத்தான் கத்துறாங்களோ தெரிய மாட்டேங்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக ரூம் டிக்கெட் வாங்கியாச்சு, என் கசினுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. எப்படியோ ஏஜ் எதுவுமே கேட்கல. அங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க பாருங்க, அங்கே ரூம் இந்த ஐடியை டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது எதுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னு தெரில, ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க போல். சரி வாங்க இந்த ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். எல்லாருக்கும் ரூமாக வேறு வேறு இடத்துல கிடச்சிருக்கு, எங்கே போக போகிறானே தெரில. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இடத்துல ரூம் கிடச்சிருக்கு. காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் கருடாத்ரி கிட்ட தான் நாங்கள் ரூமில் அலாட் ஆகிருக்கு, எனக்கும் இன்னொரு மாமாக்கும். அதனால் இப்போது எங்கள் கேஷ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கீஸ் வாங்கணும். சரி வாங்க அங்கே போகலாம், கீஸ் வாங்குகிற இடத்துக்கு போகலாம். காய்ஸ் இப்போ வந்து என் கசினுக்கு இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேக் சம்பவம், இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் ரூம் புக் பண்ணோம் இல்லையா, அந்த இந்த மாதிரி ஸ்லிப்பு, இந்த மாதிரி ஸ்லிப்பு ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பு கொடுத்துட்ட அப்புறம் எல்லாருக்கும் மெசேஜ் வரும், என் கசினுக்கு மட்டும் மெசேஜே வரல. என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே அலாட் இருக்கேனே தெரியல. எல்லாருக்கும் மெசேஜ் வந்துடுச்சு, நாங்கள் புக் பண்ண எல்லாருக்கும் வந்துடுச்சு மெசேஜு, என் கசினுக்கு மட்டும் வரல. திரும்பவும் அங்கே புக்கிங் இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் போய் டைப் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது எப்படியோ திரும்ப பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. எங்களது ஜிவிசி அப்படின்ட்டு, அதாவது கருடாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே, அவங்களது வந்து ஹெச்விசி குழுந்துருக்கு. என்னன்னு தெரியல, என் ஏ ரூம் வந்து இதுதான். ஏ ரூம் மீன்ஸ் என் நான் எனக்கு அலாட் பண்ண ரூம் இது. எத்தனை பேருனா வந்துக்கலாம், எத்தனை பேர் மீன்ஸ் ஒரு 6 மெம்பர்ஸ் தான். இதுக்கப்புறம் இருங்க, அவங்க வந்துட்டப்புறம் நான் அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ரூம் தான் எங்கள் மாமாவுக்கு அலாட் பண்ண ரூமு, பரவாயில்ல தான். ஆனால் 6 பேர்லாம் படுக்க முடியாது, ஒரு 4 பேர் படுக்கலாம். ஏன்னா 100 ரூபாய்க்கு தானே, பரவாயில்ல விடுங்க. ஆனால் ஹீட்டரும் வேலை செய்யலை உள்ளே, இங்கே கண்ணாடி இருக்குது, நான் வந்துடக்கூடாது. வெளியே செம்ம மழை பெஞ்சிட்டு, மழைனா கொஞ்சம் கூல் கிளைமேட்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். எனக்கு அலாட் பண்ண ரூமுக்கு தான் இப்போ இங்கே கீஸ் வாங்கிட்டுருக்கோம். எனக்கு மீன்ஸ் நிறைய பேர் இருக்கிறது தான், ஆனால் பேர் எனக்கு இருக்குல்ல, அதனால எனக்கு அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. என் கசின் அங்கே இருக்கானாமா? இதோ அங்கே ஒரு பிளாக் கார் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்காங்களாம் அவங்க, எப்படியோ அடித்து பிடிச்சி அவங்க எந்த ரூம் அப்படின்ட்டு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. கைஸ் இப்போ டைம் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா, 8:30 ஆக போகுது. சரி ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு வந்து நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் விலாஸ் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க சாப்பிட்லாம். நாங்கள்லாம் இட்லி சாம்பார் வித் வடை சொல்லியிருக்கோம், வாங்க சாப்பிட்லாம். முன்னே இட்லி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு காட்டினேன்ல, அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் பூரி சாப்பிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் 1.5 பூரி சாப்பிட்டேன், என் கசின் 1.5 பூரி சாப்பிட்டான். பரவாயில்ல, சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் காஸ்ட் எவ்வளோன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நானும் அந்த பூரி காஸ்ட் பார்க்கல எவ்வளோ இருக்குன்னு. சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு தெரியல, அப்படியே போகலாம் வாங்க. நீங்களும் யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆன் தி வே டு பாப்பினாசம், விண்ட்மில் கிட்ட இருக்குது, இங்கே ஓட்டை இருக்குது.